வணக்கம், நான் நடிகர் சென்ட்ராயன். இப்போ பிவிஆரில் வந்து ஒரு படம் பார்க்க வந்தேன். அது வந்து ஒரு மலையாள படம். மலையாளத்தில் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து ஆசிஃப் அலி, நல்லா அழகாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சொல்ல மறந்துட்டேன், டைரக்டர் சார் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜித்து ஜோசப் சார். அவர் வந்து ஏற்கனவே வந்து தமிழில் வந்து பாபநாசம், மலையாளத்தில் வந்து மோகன்லால் சார் நடித்தது வந்து திருஷ்யம், அந்த டைரக்டரு. அதே மாதிரி அந்த படம் எப்படி ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இந்த படம் இருக்குது. இந்த படம் வந்து கூமன், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பர்ஃபார்ம். ரொம்ப சூப்பர் படம், செம்ம த்ரில்லிங்காக இருக்குது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த அதாவது என்னுடைய நண்பர் தான் இந்த படத்துடைய வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு, பேர் வந்து கார்த்திக். ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து எப்படி அந்த திருஷ்யம் மூலம் வந்து ஒவ்வொரு சீனும் அந்த ட்விஸ்ட் இருந்துகிட்டு இருக்கும், அதே மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர், கேமராமேனு, ஹீரோ எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து எல்லோரும் வந்து படம் பாருங்கள், தேட்டரில் வந்து பாருங்கள். சூப்பராக கண்டிப்பா. அதாவது வந்து ஏற்கனவே வந்து இப்போ வந்து பேன் இண்டியா மூவி வந்ததுலேருந்து அங்கேருந்து இங்கே வர்றாங்க, இங்கேருந்து அங்கே போகிறாங்க, ரொம்ப அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ நமக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. நம்ம தமிழ்லேருந்து மலையாளத்தில் போய் கலக்கிட்டு இருக்கானோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வந்து சும்மா சொல்ல வேணாம், கலக்கு கலக்குனா கலக்கியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது வந்து இப்போ இந்த படம் வந்து எனக்கு மேபி எனக்கு எனக்கு தெரியல, ஆனால் அந்த மாதிரி நல்ல ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக இதே படம் வந்து எப்படி வந்து திருஷ்யம் வந்து பாபநாசம் வந்து ரீமேக் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து இந்த படமும் வந்து தமிழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு த்ரில்லிங் இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ. ஜீத்து ஜோசப் சார் செம்மையாக பண்ணியிருக்காரு. கூமன் எல்லாருமே வந்து பார்க்கணும். இப்போதைக்கு இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான மூவி. திருஷ்யம் எடுத்த டைரக்டர்னு சொன்ன எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா ஆக்டர்ஸுமே நல்ல டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போன மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப டெப்த்தாக இறங்கி அவர் பண்ணியிருக்காருன்றது நல்லா தெரியுது. எல்லாமே நல்லாயிருக்கு, மியூசிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கு. அந்தந்த மூவிக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதில் வந்து ஒரு காமெடி டைப்பான வில்லன் நல்லாயிருக்கும், இதில் வந்து கொஞ்சம் ரஃபான வில்லன். அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அது கூட கதை கூட சேர்ந்து டிராவல் பண்ண மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா பாபநாசம் தான் திருஷ்யம், திருஷ்யத்துலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ சேம் டு சேம் அவங்க அந்தந்த ஆக்டர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. கூமன் படம் பார்த்துட்டு வரோம், ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசியும், இதுக்கு முன்னாடி ஜீத்து ஜோசப் சாரோட எல்லா படத்துலையும் ஒரு த்ரில்லர் மூவினா வந்து அந்த கேரக்டர்ஸ் நம்மளோட கொஞ்சம் அவையாக இருக்கும். ஜீத்து ஜோசப் சாரோட படத்தில் வந்து அந்த ரூட் மாறாமல், அந்த கல்ச்சர் மாறாமல் ரொம்ப நெருக்கமாக அந்த கதையை எடுத்துகிட்டு போவார். அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம்னு நினைக்கிறேன். கார்த்திக் ப்ரோ ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரோ இப்போது கோவிடுக்கு அப்புறம் வந்து சப்டைட்டில்ஸ் வச்சு நம்ம எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஃபிலிம்ஸ்க்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆனதுக்கு இந்த க்ரௌட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான்.